புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதி கண்ணம்மா தோட்டம் சொர்ணா நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி காலை 9 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், தனபூஜை, கோபூஜை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாலை 4 மணி அளவில் மங்கள இசையோடு முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றன. முடிவில் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நாளான 4ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி அளவில் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. அதில் பீமசாந்தி, நாடி சந்தனம், மூலமந்திர ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து 9 மணி அளவில் மகா பூர்ணாஸ்தி நடத்தி தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. முடிவில் கடம் புறப்பாடு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. காலை 10 மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் விமான மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மூல ஆலய மகா கும்பாபிஷேகமும் தொடர்ந்து மகா அபிஷேகமும் நடைபெற்றன. முடிவில் மூலவருக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்பீட துணைத் தலைவர் இளைய அடிகளார் சக்தி செந்தில்குமார் அவர்களின் பொற்கரங்களால் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் கும்பாபிஷேக விழாவில் திரைப்பட நடிகர் யோகி பாபு, புதுச்சேரி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி, மேலும் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.